ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரெஸ்ஸு தான் பார்க்க போகிறோம். என்னடா ட்ரெஸ் ஸ்டிச்சிங் அப்படின்னு பார்க்குறீங்களா? டிஃப்ரெண்ட் டைப்பான ட்ரெஸ்ஸு எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு மட்டும்தான் இது போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை விட பெட்டராக கூட ஐடியாஸ் பண்ணலாம், அது எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஜென்ரலாக பேரண்ட்ஸு எந்த ட்ரெஸ்ஸும் எடுத்து தர மாட்டாங்க, ஏன்னா ஜாஸ்தி யூனிஃபார்ம் தான் நம்ம போடுவோம், அதனால் ஜாஸ்தி எடுத்து தர மாட்டாங்க. அதே கல்யாணம் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய சாரீ எடுத்து வைப்பாங்கங்க. அதை நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ அந்த சாரியெல்லாம் அப்படியே பீரோவில் தூங்கும். அப்படி தூங்கின சாரியை தான் எங்கள் பொண்ணுக்கு ஃப்ராக்காக எடுத்து தைச்சிருக்கேன். பாருங்கள் இந்த வீடியோவில் நான் பார்டர் வச்ச சாரீஸாக எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டன் மெட்டீரியல் மொத்தமான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வரதெல்லாம் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வர ரெண்டு மெட்டீரியலுமே பாருங்கள், காட்டன் மெட்டீரியலில் கொட்டம் வருது. ஃபஸ்ட்டு மொத்தமாக ப்ளூ கலரில் இருக்கிறது நல்லா மொத்தமாக இருக்கிறதுனால அதுக்கு நான் லைனிங் கொடுக்கல, கோட்டுக்கு மட்டும் லைனிங் கொடுத்துருக்கேன். பிங்க் கலர் ட்ரெஸ்ஸுக்கு பாருங்கள் ஃபுல்லாக லைனிங் கொடுத்துருக்கேன். இது சன்னமான துணி அப்படிங்கிறதுனால இதுக்கு லைனிங் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, இதை மூணு ஸ்டெப்பாக நான் கட் பண்ணி பாருங்கள் தைச்சிருக்கேன். இந்த மாதிரி பார்டர் வச்ச துணிங்களை இந்த மூணு ஸ்டெப்பாக கட் பண்ணி தைச்சா சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். போடுறதுக்கும் நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட் டிசைனாகவும் இருக்கும். இதுக்கு பேக் சைடெல்லாம் ஜிப்பு வச்சு தைச்சிருக்கேன். இதுக்கு ஸ்டிச்சிங் ஒர்க் ரொம்ப ஜாஸ்தி, ஆனால் இருந்தாலும் ஃபைனலாக லுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து வர்றது காட்டன் மெட்டீரியல். இது வந்து காடா துணியில் நாங்களே செஞ்சது. நீங்கள் இதை பற்றி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள், டீட்டெயில் வீடியோ இருக்கும். இது பாருங்கள் ஒரு ஃப்ராக் தைச்சிருக்கேன். இதுலேயே இந்த ஹேண்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் பீட்ஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கேன். இதுக்கு பஃப் கை வச்சுருக்கேன், மேலே பஃப் வைக்காமல் கீழே மட்டும் முக்கா கைக்கு கீழே மட்டும் பஃப் வச்சு தைச்சிருக்கேன். நல்லாயிருக்கும் இந்த டிசைன். நெக்ஸ்ட்டு வந்து சாட்டின் மெட்டீரியல் வந்திருக்கு. இதில் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக ரெண்டு அடுக்கு வர மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரு அடுக்கு வந்து கிராஸாக வரும், ஒரு அடுக்கு நேராக வந்திருக்கும். இந்த மாதிரி ஃப்ராக்கு நல்லா வருங்க. இந்த துணிக்கு வந்து மெட்டீரியலில் பஃப் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு பாருங்கள் பஃப் கை கொடுத்துருக்கேன். அந்த கை பாருங்கள் காமிச்சிருக்கேன், டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். பேட்டன் பேட்டனாக வந்து முன்னாடி ஃபஸ்ட்டு லேயர் எடுத்திருக்கோம். இந்த பஃப் கையில் என்ன ஸ்பெஷல்னா மேலே பாருங்கள் ரெண்டே ரெண்டு இது மடிப்பு மட்டும்தான் எடுத்திருப்பேன், ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் எடுத்திருப்பேன். கீழே வந்து நிறைய மடிப்புகள் கொடுத்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனாக எடுத்திருக்கேன். அடுத்தது பட்டுப்பாவோட தாங்க, அது நார்மலாக வந்து தைக்கிறது தான், ஸ்டிச் பண்ணுறது தான். இதில் ஒன்றும் ஸ்பெஷலெலாம் நான் எதுவும் பண்ணலை. ஜெரிய வச்ச சாரீஸில் அடுத்தது எப்படி நம்ம வந்து ஃப்ராக் தைக்கலாம் அப்படிங்கிறது காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து முந்தானியை வந்து நான் முன்னாடி வச்சு தைச்சிருக்கேன். அதுக்கு கொஞ்சோண்டு பாருங்கள் பட்டன் ஆட்டம் அதே துணியில் நம்ம பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன். கை வந்து சின்னதாக இருந்தால் போதும் அப்படின்னு விட்டுருக்கேன். இது வந்து பாலிஸ்டர் துணி அப்படிங்கிறதுனால நான் காட்டன் ஒயிட்டு காடா துணியை லைனிங்காக கொடுத்து தைச்சிருக்கேன், ஏன்னா வெயில் நாள்லேயும் போட முடியும். அதே டைப்பான அடுத்த ட்ரெஸ்ஸு மெட்டீரியல் இது. இது ரெண்டுக்கும் பேக் சைடு வந்து நான் ஜிப்பு கொடுக்கலைங்க, அதுக்கு பதிலாக ஒரு ரவுண்டாக ஒரு டிசைன் கொடுத்துட்டு அந்த த்ரெட்டு ஒர்க் பண்ணி அந்த த்ரெட்டில் ரெண்டு கோல்டன் பால் தொங்குற மாதிரி போட்டிருக்கேங்க. நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ் தைப்பீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.